உத்தமபுத்திரன் படத்தை இயக்குனர் மித்ரனார் ஜவஹர் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தனுஷை இயக்கியிருக்கும் படம் தான் திருச்சி சம்பலம். இந்த படம் இப்ப ரிலீஸ் ஆகி இருக்கிற நிலையில ஊடகங்கள்ல விமர்சனங்கள் வெளியாகிட்டு வருது. இயக்குனர் மித்ரனார் ஜவஹரோட இயக்கம் பக்கா. திரைக்கதை எந்த ஒரு இடத்துலயுமே தொய்வில்லாம ஃபீல் குட்டா நகருது. வசனங்கள் படத்துக்கு பலம்னு ஒரு பாசிட்டிவான விமர்சனத்தை தந்திருக்கு சினி உலகம் இணையதளம். இந்த படத்தின் கதையை பத்தி சொல்லும் போது, டெலிவரி பாய் வேலை செஞ்சுட்டு வரும் திருச்சிற்றம்பலத்தோட வாழ்க்கையில ஏற்படும் ஒரு விபத்து காரணமா தன்னோட அப்பா நீலகண்டனோடு, அதாவது பிரகாஷ் ராஜோடு, கடந்த 10 வருஷமா பேசாம இருந்துட்டு வராரு. சின்ன வயசுல இருந்தே திருச்சிற்றம்பலத்தோட நெருங்கிய தோழியா இருக்கும் சோபனா, அதாவது நித்யா மேனன், அவரோட நல்லது கெட்டதுல பங்கெடுத்துக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு உணவு டெலிவரி பண்றதுக்காக போகும் திருச்சிற்றம்பலம் தன்னோட பள்ளிப்பருவ க்ரஷ்ஷான அனுஷாவா நடிச்சிருக்கிற ராஷி கண்ணாவை எதேச்சையா சந்திக்கிறாரு. ரெண்டு பேரும் சற்று நெருங்கி பழக தொடங்கின உடனே தன்னோட காதலை அனுஷா கிட்ட அவர் சொல்றாரு. ஆனா அந்த காதலை அனுஷா ஏத்துக்கல. இதுக்கு பின்னாடி சில நாட்கள் காதல் தோல்வியில வாடி வரும் திருச்சிற்றம்பலம் 2வது முறையா வேறொரு பொண்ணோட காதல்ல விழறாரு. உறவுக்காரர் திருமணத்துக்காக ஊருக்கு செல்லும் திருச்சிற்றம்பலம் அங்கு ரஞ்சனின்ற பெண்ணை சந்திக்கிறாரு. அவங்க தான் பிரியா பவானி சங்கர். பார்த்த உடனே அவரை காதலிக்க தொடங்கும் திருச்சிற்றம்பலத்துக்கு மீண்டும் ஏமாற்றமே மிஞ்சிச்சு. தான் காதலிச்ச இரு பெண்களும் தன்னை காதலிக்கலன்னு புலம்பும் திருச்சிற்றம்பலத்திடம் அவரோட தாத்தா திருச்சிற்றம்பலம், உன் சின்ன வயசுல இருந்து உனக்காக உன்னோட மட்டுமே இருக்கும் சோபனாவை காதலின்னு சொல்றாரு. இதுக்கு பின்னாடி சற்று தயக்கத்தோட சோபனாவை காதலிக்க தொடங்கும் திருச்சிற்றம்பலம் தன்னோட காதலை நித்யா மேனன் கிட்ட சொல்றாரு. சோபனா திருச்சிற்றம்பலத்தின் காதலை ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா, தன்னோட தந்தை மீது திருச்சிற்றம்பலத்துக்கு இருந்த கோபம் தணிந்ததா இல்லையா என்பதே படத்தோட மிச்ச கதைன்னு சொல்லுது சினி உலகம். நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ்ல ரசிக்கும்படியான ஜனரஞ்சக சினிமாவா வெளியாகி இருக்கும் திருச்சிற்றம்பலம் திரையில பார்வையாளர்களை ஏமாத்தாதுன்னு இந்து தமிழ் திசை நாளிதழும் குறிப்பிட்டிருக்கு. படத்தோட மிகப்பெரிய பலமே அதோட கதாபாத்திர தேர்வுகள் தான். நடிகர்கள் எல்லாருமே அந்தந்த கேரக்டர்ல பொருந்துறதோட மட்டும் இல்லாம கச்சிதமான நடிப்பையும் வெளிப்படுத்தி இருக்காங்க. திருச்சிற்றம்பலமா தனுஷ் கோட் சூட் போட்டுக்கிட்டு ஹாலிவுட் சென்று திரும்பினாலும் மீண்டும் சாதாரண டிஷர்ட் பேண்டோட நடுத்தர குடும்ப இளைஞனாவும் பக்கத்து வீட்டு பையனாவும் பொருந்தும் வித்த அவருக்கே வாய்த்தது. அலட்டிக்காத நடிப்பு, தனித்த உடல் மொழி, தந்தைய அவன்னு சொல்லி அசால்ட்டா நடக்கிறது, தாத்தாவை நண்பனா டீல் பண்றது, சென்டிமெண்ட் காட்சிகள்ல உதட்ட மட்டும் நடிக்க வைப்பதுன்னு மிரட்டுறாரு. கேர்ள் பெஸ்டிக்கான அர்த்தத்தை கொடுக்கறது நித்யா மேனனோட நடிப்பு. கண்ணாலே பேசினால் நான் என்ன செய்வேன் அப்படின்ற பாடல் உண்மையிலேயே நித்யா மேனனுக்கு பொருந்தது. ராஷிகா கண்ணா பிரியா பவானி சங்கர் கதாபாத்திரம் கேட்கும் நடிப்பை கொடுத்திருக்காங்க. விருமனுக்கு அப்புறமா தந்தையா மீண்டும் பிரகாஷ்ராஜ் நடிச்சிருக்காரு. போலீஸ் அதிகாரியா, தந்தையா, அப்பாவுக்கு மகனா மட்டும் இல்லாம சில சென்டிமெண்ட் காட்சிகள்ல நம்ம சிலிர்க்க வைக்கிறாரு. எல்லாத்தையும் கடந்து நிக்குது பாரதி ராஜாவோட நடிப்பு. வெள்ளித்திரையில மிகச்சரியா பயன்படுத்தப்பட்டிருக்காரு. அவரோட ஹியூமர் காட்சிகள் நம்ம சிரிக்க வைக்கிறதோட வெகுவா ரசிக்கவும் செய்ய வைக்குது. நக்கல், லொள்ளு என புதுமையான பார்வையாளர்களுக்கு பாரதி ராஜாவின் நடிப்பு நிச்சயம் இருக்கும். முனிஷ்காந்த், அறந்தாங்கி நிஷா, மூ ராமசாமிக்கு சில காட்சிகள் தானாலும் நடிப்புல ஸ்கோர் பண்றாங்கன்னு இந்த படத்துல நடிச்சிருப்பவங்க அனைவருமே சிறப்பா நடிச்சிருப்பாங்கன்னு இந்து தமிழ் திசை சொல்லியிருக்கு. தேவையற்ற சண்டை, பிரம்மாண்டம், ஆபாசம்னு இல்லாம ஒரு யதார்த்த காதல் பிளஸ் குடும்ப கதையா இருப்பது படத்தை ரசிக்க வைக்கிறதா சொல்லுது தினமலர் நாளேடு இணையதளம். படத்துல நகைச்சுவைக்குன்னு தனியா யாரும் இல்லை. முக்கிய கதாபாத்திரங்களே அப்பப்போ டைமிங் வசனங்களை பேசி சிரிக்க வைக்கிறாங்க. இடைவேளைக்கு பிறகு தனுஷ் குடும்பத்தோட கிராமத்து பயணம்னு படம் டைவர்ட் ஆகுது. ஆனா அங்க ஒரு காதல் கதையை காட்டி ஒட்டி இருக்காங்க. பின்னர் மீண்டு வந்து சரியா முடியுது. அனிருத் தனுஷ் கூட்டணினாலே பாடல்கள் பட்டைய கிளப்பும். நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி அமைந்த இந்த கூட்டணியில பாடல்கள் திருப்தி தரல. தாய்க்கிழவை பாடல் மட்டும் கொஞ்சம் ஆட்டம் போட வைக்குது. பின்னணி இசை அனைத்தையும் இதுக்கு முன்னாடியே கேட்ட ஃபீலிங் அப்படின்னு சொல்லுது தினமலர் நாளேடு இணையதளம். இதோடு வேறு சில சினிமா செய்திகளையும் பார்க்கலாம். இந்திய திரையுலகத்தோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வருகை தந்து 47 ஆண்டுகள் ஆகின்றன. இதை கொண்டாடும் விதமா ரஜினி அவங்களோட வீட்டிலேயே மிகவும் எளிமையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த தகவலை ரஜினியோட மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தன்னோட சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்டிருந்தாங்க.
இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் நடிகர்கள் விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, பார்த்திபன், சரத்குமார், ஜெயராம், ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகியிருக்கும் திரைப்படம் பொன்னியின் செல்வன். சரித்திர நாவலை மையப்படுத்தி உருவாகியிருக்கிற இந்த படம் ரெண்டு பாகங்களா உருவாகியிருக்கு. படத்தோட முதல் பாகம் வரும் செப்டம்பர் 30 வெளியாகும்னு படக்குழுவினர் ஏற்கனவே அறிவிச்சிருந்த நிலையில செப்டம்பர் 1 படத்தோட முன்னோட்டம் வெளியாகும்னு தகவல் வெளிவந்திருக்கு. மிக பிரம்மாண்டமா நடைபெற உள்ள இந்நிகழ்ச்சிக்கு தமிழக முதல்வர் MK Stalin சிறப்பு விருந்தினரா அழைக்கவும் திட்டமிட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இதே போல இன்னும் நிறைய செய்திகளை BBC இணையதளம் மற்றும் சமூக வலைதள பக்கங்கள்ல நீங்க பார்க்கலாம்.